Hello friends, welcome to Kitchen Fashion. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க. இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துல கிடைக்கக்கூடிய எளிமையான பழங்களை வச்சு பூக்களை வச்சு நான் செஞ்சிருக்கேன். முதல்ல நம்ம பனானா ஸ்மூத்தி செய்யலாம். அதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா கசிஞ்ச பழமா. அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பாதாம், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கிறோங்க. கூடவே ரெண்டு பனானா கட் பண்ணி போடுங்க. ஒரு கிளாஸ் பால் 200 ml இருக்கும், அதோட ஐஸ் சேர்த்து அதோட போட்டிருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவு தேன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல நுர வரணும், அப்போதான் அது டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல நிறைய வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் ஐஸ் சேர்த்து சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் உடனே செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வெயில் காலத்துக்கு வாழைப்பழம் தேன் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதை உடனே செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம செம்பருத்தி பூ, அதிலிருந்து ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த செம்பருத்தி பூ இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின் பளபளக்கும், ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க. இது டெய்லி நம்ம காலையில் இதே மாதிரி ஒரு 5 செம்பருத்தி பூ பறித்து ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. வாங்க செய்யலாம்னா. இதுக்கு ஒரு 5 செம்பருத்தி பூ எங்கள் வீட்டிலேருந்து பறிச்சிருக்கேன். இதை வச்சு ஜூஸ் செய்யலாம். இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி இதழ்களை மட்டும் எடுத்துக்கிறங்க. நடுவில் இருக்க மகரம் தான் தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் 2 கிளாஸ் வாட்டர் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சுகர் அதோட ஆட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தேவைன்னா சுகர் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கரைஞ்சதும் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பறித்து வச்சுருக்கிற அந்த இதழ்களை அதில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததும் பாருங்கள், அது நல்ல வயலட் கலரில் வந்துருச்சு தண்ணி. செம்பருத்தி பூலாம் அதில் இருக்க அந்த நிறங்கள்லாம் மாறி வயலட் கலரில் கிடைக்குது. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துட்டு 1/2 லெமன் அதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம செம்பருத்தி பூ கலர் வந்து இந்த லெமனில் இருக்க ஆசிட் உள்ளே இறங்கினோடனே நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள் நல்ல பூக்களில் கிடச்சி. இதோட ஒரு நன்னாரி சிறப்பு நான் அதோட சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க சர்பத்து எதனால இருந்தால் நீங்கள் அதை அதோட சேர்த்துக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஐஸ் கியூப் போட்டு அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது ஒரு தடவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது வந்து நெல்லிக்காய். அது வந்து ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு நான் 1/5 எண்ணம் வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து டெய்லி இதே மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் ஜாரில் நல்லா அரைபடும். அதை நீங்கள் இந்த ஜாரில் வச்சுக்கிறோங்க. அதோடு நீங்கள் 1 ஸ்பூன் சுகர், உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அது 1 ஸ்பூன் அளவு இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நன்னாரி சர்பத்தோ அல்லது நன்னாரி சிரப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேங்க.
நல்லா mix பண்ணுங்க கிரைண்டர்ல பாருங்க தண்ணி ரொம்ப விட்டு ஆட் பண்ண கூடாது இருக்குற ஜூஸ்லயே ஆட் பண்ணிரணும் நல்லா அரைச்சிருச்சு இப்போ பாருங்க இந்த அளவு வாட்டர் நான் 2 கிளாஸ் வாட்டர் விட்டுக்கேன் 5 நெல்லிக்காய்க்கு வாட்டர் விட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா நுரைக்கிற மாதிரி அடிச்சுக்கிறங்க பாருங்க நல்லா நுர வந்துருச்சு இப்போ நீங்க இதை சர்வ் பண்ணலாம் இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு ஜூஸ்மே ரொம்பவே உடம்புக்கு நல்லது டெய்லி சாப்பிடக்கூடியது இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியானது இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய ரெசிபியோட சந்திக்கலாம் டேஸ்டியா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க